வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேமியா கேசரி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளானதுங்க, ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1.5 கப்பு போல் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ சேமியாவை உள்ளே போட்டுட்டேன் நான். அது கொஞ்ச நேரம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப்பு போல் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், சுகர் கரைஞ்சி வரட்டும். இப்போ நான் 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியிருக்கேன். அது காஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திராட்சை போட்டுடலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும், திராட்சையை போட்டுட்டேன். திராட்சை நல்லா குண்டு குண்டாக எலும்பி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சேமியாவில் போட்டுடலாம். இப்போ இது கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். ரொம்ப கெட்டியானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது, முதல்லையே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் அது ஆறும்போது நமக்கு கேசரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். பாருங்கள், நம்ம முன்கூட்டியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப கெட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம கேசரி ரெடி. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.